உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். மொத்தம் நாலு ஆப்ஷன் கேட்டது. இந்த நாலு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா யூஸ் திஸ் சவுண்ட். யூஸ் திஸ் சவுண்ட் அப்படின்னா நீங்க வந்து இந்த வீடியோக்கான சவுண்ட் வச்சு நீங்க ரியாக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ஷார்ட் வீடியோ நீங்க ரீல்ஸ் எடுக்க போறீங்க, இல்ல ஒரு ஷார்ட் வீடியோ நீங்க ஆக்ட் பண்ண போறீங்கன்னா எந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஷார்ட் வீடியோ கிளிக் பண்ணி இந்த யூஸ் த ஆடியோ அப்படிங்கிற சவுண்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இது வந்து ஷோ ஆகும். இதுல வந்து அந்த சவுண்ட் வந்து ஓடும். நீங்க வந்து கேமரா கிளிக் பண்ணி நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? உங்களுடைய ஆடியோஸ் வந்து பேக்ரவுண்ட்ல ஓடும். நீங்க என்னென்ன பாக்குறீங்களோ அதை ஃபுல்லா வந்து நீங்க இதுல காமிச்சுக்கலாம். ஓகேவா? காமிச்சுட்டு அப்படியே கொடுத்து நீங்க அப்ளோட் கொடுத்தீங்கன்னா உங்க சேனல்ல வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா குளப். அந்த குளப் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரே ஷார்ட் வீடியோல ரெண்டு வீடியோஸ் வெரி ஷோ ஆகும். ஓகேவா? பக்கத்துல ஒரு வீடியோ ஓடும், அதுக்கு பக்கத்துல இவங்க வீடியோ ஷோ ஆகும். அது எப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த குளப் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா இப்ப எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். அந்த வீடியோக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. அந்த வீடியோ எவ்வளவு செகண்ட் இருக்கோ அதையும் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்ரஸ் ஆகும். ப்ராக்ரஸ் ஆகி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அது பக்கத்துல இன்னொரு ஃப்ரேம் வந்து ஷோ ஆகும். அது வந்து உங்களோட இதை வந்து காமிச்சிக்கலாம். ஓகேவா? இப்ப எனக்கு ஆகும் அங்க பாருங்க. இப்ப எனக்கு வந்து இந்த ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கு, இந்த என்னோட வீடியோஸ் இப்ப ஸ்டார்ட் கொடுத்த அப்படின்னா இந்த வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸ் பக்கத்துல இன்னொரு வீடியோஸ் என்னது ஷோ ஆகுதுங்களா? இந்த மாதிரி கொலப் பண்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிரீன் ஸ்கிரீன். அந்த கிரீன் ஸ்கிரீன் அப்படின்றதுல அது என்ன அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்றவங்க அந்த கிரீன் ஸ்கிரீன்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷார்ட் வீடியோ வந்து ஓடி இருக்கும். இப்ப நீங்க எந்த ஷார்ட் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த ஷார்ட் வீடியோ போயிட்டு இருக்கும். அந்த ஷார்ட் வீடியோக்கு நீங்க எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிளைனான பேக்ரவுண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ஷார்ட் வீடியோக்கு முன்னாடி உங்களுடைய போட்டோஸ் வந்து நீங்க காமிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. தேவையோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணி அதுக்கப்புறம் உங்க வீடியோ வந்து நீங்க வர வைக்கவே பண்ணலாம். இந்த வீடியோ முகமும் காமிக்குது. அந்த வீடியோ வந்து எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வேணுமோ அந்த அஞ்சு செகண்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க இந்த டன் அப்படின்றத கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா இங்க அஞ்சு செகண்ட் வரைக்கும் மொத்தம் இந்த ஷார்ட் வீடியோ 15 செகண்ட் ஷார்ட் வீடியோ. பட் ஆனா எனக்கு 5 செகண்ட் வரைக்கும் இன்ட்ரோ இருக்கு. இப்போ வந்து எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகுதுங்களா? இதுல வந்து கேமரா கிளிக் பண்ண அப்படின்னா அந